எல்லோருக்கும் வணக்கம். அத்தியாயம் 4, சென்ற இதழின் தொடர்ச்சி. உங்களது பொருளாதார பிரச்சனைகள், உறவுகளுடனான பிரச்சனைகள், உடல் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்கள் அறிவின் ஞானத்தை கொண்டும் மனதின் எல்லையற்ற சக்தியை கொண்டு மட்டுமே விரட்ட முடியும். ஆனால் அப்பேற்பட்ட மனதின் எல்லையற்ற சக்தியை இயக்குபவர் நீங்களாக இருக்க வேண்டும். இதனை விரிவாக எல்லோருக்கும் புரிகின்ற மாதிரி விளங்க வைக்க வேண்டுமெனில், அதாவது மனது உங்களை இயக்குகின்றதா அல்லது மனதை நீங்கள் இயக்குகின்றீர்களா என்பதே. மனம் என்னும் குதிரையின் கடிவாளம் உங்கள் கையில் உள்ளதா அல்லது கடிவாளமே அணியாத குதிரையாக எத்திசைக்கும் அது உங்களை அழைத்துச் செல்கின்றதா என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். நான் முதல் அத்தியாயத்தில் கூறியதைப் போல, உங்கள் மனதை சக்தியுடையதாக ஓரளவிற்கு மாற்றிவிட்டாலே நீங்கள் ஒருவரை நினைத்தீர்களேயானால் அவர் சில நாட்களுக்குள் உங்கள் முன்னால் வந்துவிடுவார் என்று கூறியிருப்பேன். அப்பேற்பட்டதுடையது நம் மனதின் சக்தி. ஒரு சிறிய பயிற்சி. இந்த பயிற்சியை கொண்டு மனம் உங்களை இயக்குகின்றதா அல்லது நீங்கள் மனதை இயக்குகின்றீர்களா என்பதை அறிந்துவிடலாம். நீங்கள் ஆழமாக சிந்தித்தீர்களேயானால், பிறந்ததிலிருந்து ஏதாவது ஒரு பழக்கத்திற்கோ அல்லது தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு இடத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே நிச்சயம் இருப்பீர்கள். என்னிடம் பயிற்சிக்கு வருபவர்களிடமிருந்து நான் அவர்கள் என்ன செயல்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் பலருக்கு பதிலே தெரியாது. பிறகு சிலவற்றை உளவியல் ரீதியாக நானே சில கேள்விகளை கேட்டு அவர்களுடைய தொடர் பழக்கங்களை அறிந்து கொள்வேன். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரிடமும் இது முடியாததால் ஒரு எளிய உதாரணத்தை கூறுகின்றேன். அப்போது அதற்கான பதிலை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் பல ஆண்டு காலமாக அதிகாலை 6 மணிக்கு படுக்கையிலிருந்து எழும் பழக்கத்தை கொண்டுள்ளார். எழுந்ததும் நேராக குளியல் அறைக்குள் சென்று விடுவார். உள்ளே சென்றதும் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சிகரெட்டை பற்ற வைத்து காலை கடன்களை கழிக்க பழகியிருப்பார். இப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் ஞாபக மறதியாக சிகரெட்டை வாங்கி வைக்க மறந்துவிட்டார். உள்ளே சென்றதும் பதறிக்கொண்டு சிகரெட் இல்லை என்று தெரிந்ததும் கடையை நோக்கி அதனை வாங்குவதற்கு வேக வேகமாக விரைந்தார். மூச்சிறைத்தபடி சிகரெட்டை வாங்கிய பின்னரே அவர் மனம் சற்று ஆசுவாசமானது. ஆனால் மறுபடியும் சற்று நொடிகளிலேயே மனம் அவரிடத்தில் பரபரப்பை உண்டாக்கியதால் குளியலறைக்குள் செல்வதற்காக மீண்டும் விரைந்தார். பின்பு குளியலறைக்குள் சென்று சிகரெட்டை பற்ற வைத்தவுடனேயே அவருடைய மனம் அமைதியானது. இப்போது உங்களுக்கு இது புரிந்திருக்கக்கூடும். அந்நபர் மனதை இயக்குகின்றாரா அல்லது மனம் அவரை இயக்குகின்றதா என்பது. ஆம், இந்நபர் மனதின் கட்டுப்பாட்டில் உள்ளார். அதனால் அது எங்கே அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், அதனுடைய அடிமையாக அது அழைக்கும் இடங்களுக்கெல்லாம் இவர் சென்றுதான் ஆக வேண்டும். அப்படியென்றால் இவருடைய வாழ்க்கையில் எதனையும் தீர்மானிப்பவர் இவர் கிடையாது. மனம் என்ன கூறுகின்றதோ அதையே இவரும் செய்வார். இப்படித்தான் பலரும் இருக்கின்றார்கள். நான் குடிப்பது இதுவே கடைசி நாள், நாளையிலிருந்து நான் குடிக்கவே மாட்டேன் என்று கற்பூரம் ஏற்றி இன்று சத்தியம் செய்வார்கள். பின்பு ஒரு கும்பல் நியூ இயர் ரெசல்யூஷன் என்று டிசம்பர் 31 இரவு, அடுத்து வரும் வருட துவக்கத்திலிருந்து நான் மதுவை தொடவே போவதில்லை, நான் அனைவரும் போற்றி திகழும் ஒழுக்கம் நிறைந்தவனாக சமுதாயத்தின் எடுத்துக்காட்டாக வாழப்போகிறேன் என்று சூளுரைப்பவர்களால் ஏன் அவர்கள் எடுத்த சபதத்தில் ஒரு நாள் கூட இருக்க முடிவதில்லை? ஏனெனில் என்னதான் இவர்கள் நாளையிலிருந்து குடிக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் இவர்களுடைய மனம் இவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தால் இவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக நேர்கின்றது. சரி, தன் மனதை தானே இயக்குபவர் எப்படி செயல்புரிவார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? அப்பேற்பட்டவர்கள் இவ்வுலகில் வெகு சொற்பமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வில் எதனையும் தீர்மானிப்பவர்கள் இவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களைப் போன்றவர்கள் மிகுந்த பக்குவம் நிறைந்தவர்களாக, எவரையும் கையாளும் திறமை கொண்டவர்களாக, பொறுமை நிறைந்தவர்களாக, அறிவின் எல்லையற்ற சக்தி நிறைந்தவர்களாக, யார் இப்பேற்பட்டவர்களை சீண்டி பார்க்க வேண்டும், கோபப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவர்களுடைய திட்டத்தில் மண்ணை கவ்வ வைத்து விடுவார்கள். ஏனெனில் இவர்களுடைய மனதினை பயிற்சி செய்து
எதிராளியை சற்றும் தொடாமலே வீழ்த்துவதில் சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் திகழ்வார்கள். மனிதர்களான இவர்களுக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கக்கூடும். உதாரணத்திற்கு, அந்த மனிதரைப் போல் புகைப்பழக்கத்திற்கு இவர் அடிமையாகி இருக்கின்றார் என்று இப்போது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அன்று காலை அவருடைய குளியல் அறையில் சிகரெட் இல்லையெனில் அதை வாங்குவதற்காக பரபரத்து கொண்டே மூச்சிறைக்க கடைக்கு செல்ல முற்பட மாட்டார். அவ்வளவுதானே என அப்பழக்கத்தை துச்சமாக மறக்கச் செய்து புகை பிடிக்காமலேயே அவருடைய காலை கடன்களை முடித்து குளியல் அறையிலிருந்து வெளியே வந்து விடுவார். இது உதாரணம். இதை போன்று மற்றொரு அற்புதமான உதாரணத்தையும் இவர்களை பற்றி அளிக்க விரும்புகின்றேன். நான் கூறும் இப்பிரச்சனையில் ஆண் பெண் இருபாலரும் இன்று உலகம் முழுவதும் முழி பிதுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது காதல் பிரச்சனை. எத்தனை மனிதர்களால் நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்த ஆணோ பெண்ணோ திடீரென மனம் மாறி கழற்றிவிட முற்பட்டால் எத்தனை நபர்களால் அவர்களை எளிதாக மறக்க முடிகின்றது? இன்று இப்பேற்பட்ட பிரச்சனையில் பித்து பிடித்து மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். ஆனால் தன் மனதின் இயக்கத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பின் இதனை இவர்கள் சர்வசாதாரணமாக கையாண்டு விடுவர். இப்பேற்பட்டவர்களின் மனம் மிகுந்த சக்தியுடையதாகவும் வலிமை நிறைந்ததாகவும் இருப்பதனால் எதையும் எளிதாக கடந்து அப்பேற்பட்டவர்களுக்கு அபார வெற்றியும் பெற்று எதிராளியின் முகத்தில் கரியையும் பூசிவிடுவார்கள். ஆம், இங்கு பலரின் இலக்கு கனவு பெருங்கோடீஸ்வரனாக திகழ வேண்டும், அபார வெற்றிகள் பல பெற வேண்டும், பலர் போற்றும் வண்ணம் வாழ்க்கை சிறக்க வேண்டும், தன்னிடத்தில் பலர் பணி புரிய வேண்டும் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது பலரின் ஆசை கனவு. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். இப்பேற்பட்ட கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் நீங்கள் வேறு ஒன்றையும் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களே. உங்கள் இலக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் ஏணியின் உச்சத்தை தொட வேண்டும். அப்போது உங்களிடத்தில் சுமப்பதற்கு வலுவான எது ஒன்றும் இல்லாதிருந்தால் அந்த ஏணியின் உச்சத்தை எளிதாக தொட்டு விடுவீர்கள். ஆனால் ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை சுமந்து கொண்டு அந்த ஏணியின் உச்சத்தை தொட வேண்டும் என்றால் அது நடைமுறையில் சாத்தியமா என்பதை ஆழமாக சிந்தியுங்கள். நீங்கள் இது போன்ற தேவையற்ற மூட்டைகளை சுமந்து கொண்டு தலைகீழ் நின்றாலும் உங்களால் அந்த ஏணியின் உச்சத்தை உங்கள் வாழ்நாளில் அடையவே முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அப்பேற்பட்ட பெரிய இலக்குகளை வைத்திருப்பவராயின் இது போன்ற காதலில் தோல்வி உங்களை அடிமைப்படுத்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கும் செயல்களிலிருந்தும் வெளியில் வாருங்கள். நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் கவனமாக இருந்து அதிதீவிரமாக உங்களை உயர்த்தி கொள்வதிலேயே வெகு முனைப்பாக இருந்தீர்களேயானால் நிச்சயமாக சில ஆண்டுகளில் உங்கள் உயிர் மூச்சாக கருதும் வெற்றியும் புகழும் பணமும் உங்களை வந்தடைந்தே தீரும். நீங்கள் அப்போது மாபெரும் வெற்றியாளனாக மிகப்பெரும் புகழ் நிறைந்தவனாக திகழத் தொடங்கிவிடுவீர்கள். உங்களது புகழையும் வெற்றியையும் கொண்டே உங்களை ஏமாற்றிய காதலனையும் காதலியையும் காயப்படுத்த வேண்டும். அதை விடுத்து அவர்கள் மீது திரவம் வீசி அவர்களை காயப்படுத்துவது மூடர்கள் செய்யும் செயல். உங்களுடைய மாபெரும் வெற்றியும் புகழுமே அவர்களை கூணி குறுகச் செய்துவிடும். அப்போது அவர்கள் உங்களை இழந்ததற்காக நினைத்து நினைத்து தூங்க முடியாமல் வேதனையுறுவார்கள். இவர் கூறுவதெல்லாம் சாத்தியமா, முடியுமா என்று பலர் நினைக்கக்கூடும். இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக உள்ளது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா, முடியுமா என்றுதானே நினைக்க தோன்றுகின்றது? முடியும். உங்களால் நினைத்தால் எதையும் சாத்தியப்படுத்த முடியும். உங்கள் மனதை கொண்டே இப்பேற்பட்டவர்களை தவிடு பொடியாக்கிவிட முடியும். ஆனால் உங்கள் நாடி நரம்பு மூச்சுக்காற்று அனைத்தும் உங்களுடைய இலக்குகளை நோக்கியே இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் மனதின் கவனத்தை சிதறடிக்காமல் மனதை அத்திசைக்கும் இத்திசைக்கும் அலைப்பாய்வதை நிறுத்தி உங்கள் மனதின் சக்தி முழுவதையும் உங்களுடைய இலக்கு வெற்றியடைய நினைக்கும் அபரிமிதமான புகழையும் நோக்கி குவித்துவிட வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நடக்கும் அதிசயங்களை பாருங்கள். நீங்கள் தேடிய பணமோ புகழோ துரத்திய ஆணோ பெண்ணோ இவை அனைத்தும் உங்களை துரத்தோ துரத்து என்று உங்கள் காலடியில் வந்து சரணடையும். ஆனால் இவற்றை நீங்கள் செய்யும் மிகப்பெரும் தவமாக கருதிட வேண்டும். இது எப்போது நடக்கும், எப்போது நடக்கும் என்று உங்கள் மனதின் கவனத்தை சிதறடிக்காமல் உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனத்தை குவித்திட வேண்டும்.
குறிப்பாக உங்களுடைய கனவுகளை பற்றி, அடைய நினைக்கும் இலக்குகள் பற்றி அனைவரிடமும் கலந்து ஆலோசிக்கக்கூடாது. அப்படி கலந்து ஆலோசித்தால் உங்களின் நெருங்கிய உறவினராகவோ, நண்பராகவோ, சகோதரராகவோ, வெகு சில நாட்களில் அறிந்தவராகவோ, ஏன் உங்கள் பெற்றோராகவோ இருந்தாலும் நீங்கள் அவற்றை அடைவது வரை என்ன கூறுவார்கள்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதற்கு மிகப்பெரும் பின்புலம், பேக்ரவுண்ட் இருக்க வேண்டும். அதனால் வீணாக கனவு காணாமல் வேறு வேலை இருந்தால் போய் பார் என்பார்கள். அது மாதிரி என் வாழ்விலும் நடந்தேறியது. அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற வேண்டும்? ஓ அப்படியா, உங்களது உளமார்ந்த வாழ்த்துக்களுக்கு நன்றி என்று கூறிவிட்டு உங்கள் இலக்குகளை அடைவதற்கு இவர்கள் மேலும் தூண்டுகோளாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து முன்பினும் முனைப்பாக செயல்பட துவங்குங்கள். சரி, இதனை அடைவதற்கு என்ன நீங்கள் செய்ய வேண்டும்? எவற்றை நீங்கள் செய்தால் எல்லையற்ற வெற்றியும் புகழும் மிகவும் எளிதாக உங்களை வந்தடையும்? அந்த ரகசியத்தை வரும் அத்தியாயத்தில் விவரிக்க உள்ளேன். அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள். நான் இந்த காணொளியில் விவரிக்கப்பட்டிருக்கும் ஞானத்தினை பலருடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் பயனுறச் செய்யுங்கள். வாழ்க ஞானத்துடன். நன்றி. வணக்கம்.